தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இன்று 53வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றிருக்கிறார். விவரங்களுடன் நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், விவரம் என்ன? தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை உருவாக்கிய எம்ஜிஆர் அவர்கள் 1972 இந்த கட்சியை உருவாக்கினார். தொடர்ச்சியாக எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் அதிமுக இருந்து வரும் நிலையில் முந்தைய தினத்தில் எதிர்கட்சியாக இருக்கிறது. இது அதிமுகவினுடைய தொடக்க நாளை கொண்டாடுவதற்காக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி கட்சி கொடியை ஏற்றி வைத்து கட்சி நிர்வாகிகளுக்கு இழுத்துகள் வழங்கினார். அதை உற்சாகமாக அதிமுகவினர் இன்று தமிழகம் முழுவதும் எங்கெல்லாம் அவர்களுக்கான மாவட்ட அமைப்புகள் இருக்கிறதோ அங்கே எல்லாமே இன்று அதிமுக கட்சி கொடியேற்றி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றது. அதிமுக அலுவலகத்தில் இன்றைய தினத்தில் அதிமுக பொதுச் செயலாளர்தான் துணை பொதுச் செயலாளர்கள் கேபி முனுசாமி, கட்சியின் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், தலைமைச் செயலாளர் எஸ் பி வேலுமணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுகவினுடைய தொடக்க நாள் இன்று என்பதால் கட்சி தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் இருந்து வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமியினுடைய அறிக்கையும் வரக்கூடிய அதிமுக ஆட்சியை கொண்டு வருவதற்கான முனைப்புடன் கட்சி தொண்டர்கள் இப்பொழுதிருந்தே செயல்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி அவரது அறிக்கையும் இடம்பெற்றிருந்தது. தொண்டர்களுக்கு எழுதப்பட்ட அந்த அறிக்கை மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாகவும் இருக்கிறது. தகவலுக்கு நன்றி சுபாஷ்.